வணக்கம் ஃபிட் பாஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம் மதுரையில் இருக்கக்கூடிய ஜிம்ஸ் எல்லாம் அடுத்து ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்பயுமே வந்து ஒரு இனிஷியேட்டிங் பாயிண்ட் வேணும் இல்லையா? ஸோ நாங்கள் பார்த்ததில் எங்களுக்கு ஒரு டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக எங்களை இன்ஸ்பயர் பண்ண ஒரு ஜிம்முக்கு இங்கே வந்திருக்கோம். ஸோ இந்த ஜிம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை ஆணையூர் சர்க்கிளில் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜிம்மோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா பீஸ்ட் மோட் ஃபிட்னஸ். ஸோ இந்த ஜிம்மோட ப்ரொப்ரேட்டர் மிஸ்டர் சுந்தர் நம்ம கூட இருக்காரு. ஸோ இந்த ஜிம்மோட அட்மாஸ்பியர் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும், கம்ப்ளீட்லி ஒரு டார்க் தீமில், ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் மோடில், எல்லோ லைட்டிங்கில் இருந்திருக்கும். ஸோ பொதுவாகவே ஜிம் அப்படின்னா ஒன்று ரொம்ப பிரைட்டாக இருக்கும், இல்லை ரொம்ப இருட்டாக இருக்கும். இது டோட்டலாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லொக்கேஷனாக இருந்தது. ஸோ ரெண்டாவது, ஜிம்ஸ் பொறுத்த வரைக்கும் எக்யூப்மெண்ட்ஸ் எப்பயுமே வந்து ஓல்டு ஸ்கூல் மெத்தட், ஓல்டு ஸ்கூல் ஜிம் மெத்தட், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹெர்மிஸ் மெத்தட், மாடர்ன் மெத்தட் அப்படின்னு சொல்லி மூணாக பிரிப்பாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஷூட் பண்ண ஜிம்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க, அது எல்லாமே ஓல்டு ஸ்கூல் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஓல்டு ஸ்கூல் ஜிம் மெத்தட்லேருந்து ஹெர்மிஸ் மெத்தட், அதாவது எந்த பர்டிகுலர் மசிலை ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அந்த பர்டிகுலர் மசில்ஸுக்கு மட்டும் பாயிண்ட் அவுட் பண்ணக்கூடிய ஒரு மிஷின்ஸ் இது எல்லாமே. ஸோ இந்த ஹெர்மிஸ் மெத்தட் இருக்கக்கூடிய ஒரு, சரி இவ்வளோ ஸ்பெக்கலாக இருக்கே இந்த ஜிம் வந்து நீங்கள் ஏன் இதை பர்டிகுலராக பாயிண்ட் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா, இதுக்கு ஒரு காரணம் இருக்குது, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஜிம்மை பற்றி ஒரு வார்த்தை வந்து நம்ம ஓனர் டேக் பேசிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜிம், ஜிம்னாலே வந்து எக்ஸ்பென்சிவாக ஒரு கன்ஸ்ட்ரக்டடு லொக்கேஷனுக்கு உள்ளே பண்ணிகிட்டு இருந்த இடத்துல, ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான அட்மாஸ்பியரை க்ரியேட் பண்ணணுன்ற ஐடியா உங்களுக்கு எப்படி வந்தது? ப்ரோ, நமக்கு டீம் வந்து பிடிச்சது பிளாக். ஓகே, நமக்கு ராயல் ஃபீல்ட் ஷோரூம் வந்து நமக்கு சின்னப்பிலே ஒரு ஆசை. ஸோ ஜிம் வந்து எல்லாருமே நார்மலாக வந்து கன்சிடர் பண்ணியிருக்காங்க, எல்லாருமே பில்டிங் டைப்பில். நம்ம இந்த ஏன் ஷீட்டில் அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் வந்து யாருமே பண்ணாத மாதிரி டிஃப்ரெண்ட் கான்செப்டாக யோசித்தேன். யோசிச்சு ஓன் ஐடியாவில் நான் பண்ணியிருக்கேன். சூப்பர் சூப்பர். ஸோ இப்போ ஒரு மினிமம் பட்ஜெட்டில் கொண்டு வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த எக்யூப்மெண்ட்ஸ் உங்களுக்கு சஜஸ்டபிளாக இருக்குமா, இல்லை நீங்கள் போட்டிருக்க இந்த டார்க் தீம் அடாப்டபுளாக இருக்குமா எப்படி? ஏன்னா இப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்குள்ளே போகிறாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு வந்து அந்த பில்டிங்கோட அட்வான்ஸ், அதுக்கப்புறம் அவங்க எடுக்கிற எக்யூப்மெண்ட், அதுக்கப்புறம் அவங்க ஏசி பண்ணுறாங்க, ஃபால் சீலிங் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அதெல்லாமே இங்கே காஸ்ட் கட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த விதத்தில் உங்களுக்கு எவ்வளோ அதில் பெனிஃபிஷியலாக இருந்தது? எனக்கு கன்செப்டிங் அது பண்ணுறதுக்கும் இதுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் ப்ரோ? எனக்கு எல்லாமே எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ ஸ்கொயர் ஃபிட் எனக்கு, ஸோ அந்த பில்டிங் இருக்கும் அதுக்கு இதுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் ப்ரோ? நம்ம ரெண்டையுமே ஈக்குவல் பண்ணி நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம இந்த கான்செப்டை திடீர்னு நம்ம வந்து யோசிச்சு டக்குன்னு பண்ணுறது. ஸோ நமக்கு அந்த கான்செப்ட் இருந்துச்சு, அப்போ நம்ம பட்ஜெட் ரொம்ப அது போகுன்றக்காண்டி, ஏன்னா ஸ்கொயர் ஃபிட் நமக்கு கூட. ஸோ அதனால் நமக்கு அப்படி பண்ண வேணாம், இப்போதைக்கு நம்ம சிம்பிளாக அப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த சீட்டை வச்சு எப்படி ஜிம் பண்ணலாம் அப்படின்னு நம்ம எப்படி தீம் வந்து எல்லாருக்கும் நமக்கு பிடிச்ச மாதிரி கொடுக்கலாம். வந்தோடனே அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னே, ஜிம்மை பார்த்தோன்னே அவங்களுக்கு வந்து ஒரு அட்ராக்ஷன் இருக்கணும். பார்த்தோன்னே ஆ என்ன ஜிம் அப்படியா, நல்ல கலர், நல்ல தீம் இருக்குது. உள்ளே வந்தோடனே அவங்களுக்கு வந்து ஜிம் ஒர்க் அவுட் பண்ணுறாங்க, உள்ளே வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்கன்னே உள்ளே வந்துடணும். அப்படி வந்து ஜாயின் பண்ணி அவங்களுக்கு பிடிச்சி போகணும். அப்படி தான் ஃபஸ்ட்டு இந்த டீம் ரெடி பண்ணது. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் இந்த ஜிம்மை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இன்றைக்கி ஜிம் அப்படின்றது ஹெல்த் அண்ட் வெல்னஸ் அப்படின்ற ஒரு பிஸ்னஸோட பார்ட்டாக மாறிட்டுருக்கு. ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது, புதுசாக யாராவது ஜிம் ஆரம்பிக்கணும் அப்படின்ற எதிர்பார்ப்பில் இருக்கீங்க, ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஜிம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் தாராளமாக இந்த ஜிம்மை வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம். மிஸ்டர் சுந்தர் இந்த ஜிம்மோட ப்ரொப்ரேட்டர். ஸோ இவர்கிட்ட நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான ஐடியாஸ் கேட்டுக்கலாம். பிகாஸ் இது பார்த்தீங்க அப்படின்னா, இது எல்லாமே வெறும் ஷீட்ஸ்லேயே அவர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அப்ராட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தீம் இருக்கும். ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம்ஸ் எல்லாமே வந்து ஒரு டார்க் தீமில் இருக்கும். ஸோ அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அதே மாதிரி ஒரு டார்க் தீம் ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஸோ இன்ஸ்டண்ட்டாக விதின் ஒரு 2-3 மந்த்ஸ்க்குள்ளே நீங்கள் ஒரு சிம்பிள் செட்டப்பில் முடிக்கணும், ஒரு பட்ஜெட் ஓரியன்டான ஒரு ஜிம்மை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க, இந்த ஜிம்மை விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ அப்புறம் இந்த ஜிம்மை பற்றி ஒரு ஸ்பெசிஃபிக்கான விஷயம் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி இவ்வளோ ஸ்பெக்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு பொதுவாக ஒரு ஜிம்முக்குள்ளே போயிட்டோம் அப்படினாலே, இன்றைக்கி மாடரேட்டட் காஸ்ட்டாக வெளியில் எங்கேயுமே வந்து ஒரு சம் தௌசண்ட்ஸில் தான் ஃபீஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல எங்களுக்கு ஸ்பெசிஃபைடாக பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பிகினர் இருக்காங்க, பிகினர் வந்து அட்வான்ஸ்ட் லெவல் எக்யூப்மெண்ட்ஸை யூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க, பட் அவங்களுக்கு வந்து அந்த காஸ்ட் அஃபோர்டபிலிட்டி இல்லை அப்படின்னா, மதுரையில் இருக்கக்கூடிய 5 கிலோமீட்டர் சர்க்கிள்குள்ளே இருக்கக்கூடியவங்க இந்த ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் எல்லாமே சேர்த்து இந்த இடத்துக்கு நீங்கள் வந்து போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அது பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஜிம் பொறுத்த வரைக்கும் மந்த்லி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 500 ருபீஸ் தான். ஸோ மதுரையில் இவ்வளோ ஸ்பெசிஃபைடாக இதோட 360 வியூ உங்களுக்கு காட்டுறோம், இவ்வளோ ஸ்பெசிஃபைடாக இவ்வளோ எக்யூப்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல காஸ்ட் கன்வீனியன்ட்டும் கொடுக்குறாங்க அப்படின்றதுக்காக தான் இந்த ஜிம்மை நாங்கள் ஸ்பெசிஃபைடாகவே சூஸ் பண்ணோம். ஸோ இது மாதிரி லோ காஸ்ட்லேருந்து ஹையர் அண்ட் காஸ்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய ஜிம்ஸ் எல்லாம் நாங்கள் ரிவ்யூ பண்ண போகிறோம். மதுரை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக ஒரு 45 ஜிம்ஸ் இருக்குது. ஸோ அதில் நாங்கள் செலக்டிவாக 10 ஜிம் மட்டும்தான் ரிவ்யூவே பண்ண போகிறோம். என்ன ரீசன் அப்படின்னா, ஸோ ஜிம்ஸ் நம்பர் ஆஃப் லிஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டோன்னா அது ஒரு நல்ல ரிவ்யூவாக இருக்காது. பர்சனலாக நம்மளை எது அங்கே இம்ப்ரெஸ் பண்ணுச்சு, எது அந்த இடத்துல ரிவ்யூ கொடுக்கறதுக்கு வர்த் அப்படின்றது நாங்கள் செலக்டிவாக பண்ணுறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டாக நம்ம பீஸ்ட் மோட் ஃபிட்னஸை நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஜஸ்ட் கூகுள் பண்ணிங்கனாலே இதோட லொக்கேஷன்ஸ் கிடச்சிரும், கூகுளிலேயே இதோட இமேஜஸ் இருக்கும், நீங்கள் நேர்லேயும் விசிட் பண்ணி பார்க்கலாம். இந்த அட்மாஸ்பியருக்காகவே நீங்கள் இந்த ஜிம்முக்கு வந்து பார்த்துட்டு போகணும், கண்டிப்பாக வாங்க. ஸோ ஃபர்தராக இங்கே கிளாஸஸ்லாம் எப்படி பண்ணலாம் அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.